Adupangarai. Asatira tora, asatira kara. Adupangarai, Adupangarai. Asatira tora, asatira kara. Adupangarai. 1, 2, 3, here we go. Gamma, 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 gamma. Adupangarai. Welcome to Brahmandamana Adupangarai. Adupangarai. Asatira tora, asatira kara. Adupangarai, Adupangarai. Then we will see the recipes and the chefs. Number show the first segment is Kitchen Queen. So, in the Kitchen Queen segment, who will come? Hello Ranjani, welcome. Thank you very much. How are you? Fine, doing good. In the Kitchen Queen segment, how are you? Super. Superb. So, you have a small introduction. You can tell the audience. Sure. My name is Anjani. I'm from Virgam. I have interest in cooking. I have dishes I have so, I one is sweet corn chapati, and side dish is Mirchi Ka Salan, Hyderabad famous dish. So, I will do this two dishes. So, we are superb in this dish. What ingredients do you use? Sweet corn, turmeric powder, red chilli powder, omam, enna, okay. Now, side dish ku theviyana porukal paakalam. Bajji milaga, vengayam, takkali, inji, salt, verkadala, jeeragam. கொத்தமல்லி வர சோ இப்போ முதல்ல நம்ம கோதுமை மாவுக்கு பெசஞ்சிக்கணும் நம்ம அதுக்கு ஸ்வீட் கான அரைச்சிக்க போறோம் நம்ம இது சப்பாத்தின்றதுனால இத நம்ம அரைச்சி இதல சேக்க போறோம் ஓகே நீங்க இத boil பண்ணல ஒண்ணுமே பண்ணல ஒண்ணு கிடையாது நாம இப்போ இந்த கோதுமை மாவை இதல ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்க போறோம் கொஞ்சமா மளகாப்பொடி எல்லாமே வந்து குவாண்டிட்டிக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கணும் ஓகே ஓமா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஸ்வீட் corn அரைச்சது இல்ல ஆட் பண்ணிக்க போறேன் நெக்ஸ்ட் கொத்தமல்லி salt இல்லாம எந்த இதுவும் கிடையாது டிஷ்ஷும் சோ salt finally, oil. Consumed oil add panikku porom. Okay. Consumed water potukku porom. Namba idukla mix pandrache. So ipo namba superana atta ready aayachu. So chapati pandradhukku ready illaya. Amma dough indha maadhiri irukanum. Pathina soft dough. Okay. Evlo neenga maavu vandu knead pandringlo avlo softness kudukum chapathikku. Okay. So ipo vandu namba side dish panna porom. Okay. Side dish pandradhukulla indha chapati maavu konjam ooridum. Usually potukra oil konjam potukalam. Okay. Indha bajji milagav na enna pannirkena cut panni indha madri seeds la eduthu vechiruken ullende. Okay. Idhari ipo vandu namba idla oil la konjam light ah vadikikkanum idu. Romba illa burn aagakudadhu idu. Light ah vadikki vechikoporam. அப்புறம் நம்ம கிரேவி பண்றச்சே so that it will be easy cook ஆயிடும் ஈஸியா நமக்கு இது ஓகே சோ நம்ம லைட்டா இத சாட்டே பண்ணிக்கலாம் ஓகே பெர்ஃபெக்ட் சோ ஐ திங்க் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் cook ஆயிருச்சு இல்ல ஆமா இது நம்ம இப்போ எடுத்து வெச்சுக்கலாம் ஓகே ஆல்ரெடி நீங்க வந்து அத சாட்டே பண்ண ஃப்ளேவரே பாத்தீங்கன்னா அவ்ளோ நல்ல அதோட ஃப்ரேக்ரன்ஸும் ஃப்ளேவரும் வந்துட்டிருக்கு வேற ரொம்ப நல்லா இருக்கும் எஸ் இப்போ எனக்கு dry ingredientsலாம் நீங்க கொஞ்சம் அரைச்சு கொடுத்துருங்க இந்த சைடு டிஷ்க்கு ஓகே எள்ளு வேர்க்கடலை நாம இப்போ dry ingredients க்கு என்னென்னலாம் போட்டுருக்கோம்னா வேர்க்கடலை, எள்ளு and கசகசா மூணுத்தையும் dry ஆ அரைச்சுக்க போறோம் நம்ம இப்போ பெர்ஃபெக்ட் இந்த கன்சிஸ்டன்சி ஓகேவா பாருங்க பெர்ஃபெக்ட் tomatoes, onions and ginger போட்டுங்க ginger கொஞ்சோண்டு தேங்காய் ஓகே ஓகே இதெல்லாம் grind பண்ணிடுங்க. சோ நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி சோ நம்ம wet ingredients ஃபுல்லாவே blend ஆயிடுச்சு. பெர்ஃபெக்ட். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். Thank you. ஆயில் ஹீட் ஆயாச்சு. அடுத்து ஜீரகம் போட்டுக்க போறோம். ஓகே. ஜீரகம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம இப்போ இது நம்ம ராவா தான அரைச்சிருக்கோம் சோ இத வந்து கொஞ்சம் நம்ம குக் பண்ணிக்கணும் ஓகே சோ இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிடுது இது ஜீரகம் சோ இத கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா ஏனா தெரிக்கும் அது கரெக்ட் அடுப்பை சிம்ல வெச்சுக்கணும் ஏனா இது தெரிக்கும் குக் பண்றச்சே ஜெனரலி மீடியம் ஃப்ளேம்ல வெச்சா நமக்கு குக் ஆகும் அதே சமயத்துல it will not get burnt okay perfect சோ இப்போ குக் ஆயாச்சா நம்ம மசாலா குக் ஆயிட்டிருக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு அந்த ரா ஃப்ளேவர் இன்னும் போல ஓகே சோ இப்போ இதல இப்ப ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமா டர்மரிக் பவுடர் போட்டுக்கறேன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் இந்த டிஷ்க்கு गरम மசாலா பவுடர் ஓகே அப்புறம் தனியா பொடி ஓகே சோ இப்போ பாருங்க நம்ம போட்ட இதெல்லாம் வந்து இப்போ இப்படி தனியா எண்ணெ பிரிஞ்சு இது வர ஆரம்பிச்சிடுது இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம இந்த ட்ரை ஆர்ச்சிருக்கோம் இல்லையா இந்த பவுடரையும் போட்டுறலாம் பெர்ஃபெக்ட் போட்டு நல்லா கலரணும் அது வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் because இது கிரேவி கன்சிஸ்டன்சில வரணும் நமக்கு பெர்ஃபெக்ட் ஐ திங்க் நம்ம சோ கிரேவி நல்ல இது கொதிச்சு வர ஸ்டேஜ்ல நம்ம இதுவரை salt ஆட் பண்ணல இந்த டிஷ்க்கு சோ இதுக்கு தேவையான salt ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ ஃபைனலா வந்து நம்ம ஆட் பண்ண போறது இந்த மிளகா சோ இத ஒவ்வொண்ணா ஆட் பண்ணிக்கலாம் சாலன் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்பவே ரெடியா தான் இருக்கு ஆமா இந்த கலர் பாத்தீங்கன்னா இவ்ளோ இந்த green கலர் நடுவுல அந்த yellow and காம்பினேஷன் இவ்ளோ அழகா இருக்கு பாருங்க absolutely beautiful ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் இன்னும் போடணும் அது பாத்தீங்கன்னா டாமரின் பேஸ்ட் இது ஒரு நல்ல ஒரு டாமரின் போட்டிங்கன்னா நல்ல ஒரு அந்த புளிப்பு காரம் எல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த டிஷ்க்கு இதுல வந்து நம்ம இப்ப இந்த டாமரின் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே சோ நம்ம சாலன் இப்ப ரெடி ஆயாச்சு அடுத்து இது பண்ணி கூட நீங்க ஹாட் பேக்ல போட்டு வெச்சிடலாம் இந்த சப்பாத்தி நீங்க எப்படி இது பண்றீங்கன்றது பொறுத்து தான் இருக்கு அதாவது தின்னா பண்ணாக்க இந்த சப்பாத்தி ரொம்ப நல்லா வரும் இத பாருங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறோம் பெர்ஃபெக்ட் சோ போட்டுட்டு அது கொஞ்ச நேரம் விட்டுறணும் ஓகே not disturb it ஓகே நல்ல வெந்து வரும் அதுக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும் நம்ம பெர்ஃபெக்ட் சோ இது ஒரு சைடு ஒரு குக் ஆயிடுது இப்போ மேல பபிள்ஸ் வந்துண்டிருக்கு பாருங்க சோ இங்க பாத்தீங்களா நல்ல கோல்டன் பிரவுன் சூப்பரா கிளேஸ் ஆயிருக்கு பெர்ஃபெக்ட் சோ அந்த ஆயில் அது மேல போட்டு அவ்ளோ அழகா இருக்கு பாருங்க கலரே இவ்ளோ நல்லா இருக்கு absolutely சோ நம்மளோட corn chapati ரெடி corn chapati already in fact நம்ம சாலனும் ரெடி ஆயிடுச்சு அதாவது பாக்கிறதுக்கே இவ்ளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன் சப்பாத்தி அவ்ளோ பியூட்டிஃபுல்லா கோல்டன் கிளேஸோட இந்த அழகான சப்பாத்தி நீங்களும் உங்க வீட்ல சமைக்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா இப்போ ரொம்ப ஈஸி இல்லையா சோ corn chapati is ready ஆயிடுச்சு அடுத்து நம்ம சாலன் பெர்ஃபெக்ட் இவ்ளோ சூப்பரான மிர்ச்சி சாலன் and corn chapati இன்னைக்கு ரெடி ஆயாச்சு இப்போ ரஞ்சினி சமைச்ச இந்த அழகான corn chapati and பியூட்டிஃபுல்லான மிர்ச்சி கா சாலன் absolutely ரெடி ஆயாச்சு பார்க்கிறதுக்கே எவ்வளவு டெம்ப்டிங்கா இருக்குன்னு பாருங்களே சோ இப்போ டெஃபினெட்லி உங்களோட சூப்பரான இந்த சப்பாத்தி டேஸ்ட் பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் absolutely amazing in fact அதோட ஃப்ளேவர்ஸா இருக்கட்டும் இந்த மிர்ச்சி கா சாலன் அது மட்டும் இல்லாம நம்ம corn chapatiயா இருக்கட்டும் ஒவ்வொன்னுலயும் அவ்வளவு abundance of flavors இருக்கு Superb job, absolutely amazing. So, this superb dish, நாங்க போய் இன்னும் relish பண்ண போறோம். நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி சூப்பரான டிஷஸ்லாம் சமைக்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரஞ்சினி கொடுத்த ரெசிபியை definitely follow பண்ணுங்க. Amazing-ஆ இந்த டிஷ் உங்க வீட்லயும் definitely try பண்ணுங்க. இல்லையா? எங்க Kitchen Queen-ல in fact நீங்க second queen. It's an absolute pleasure. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த experience? Thank you so much Jaya TV-க்கு தான் நான் thank பண்ணனும். உங்களோட work பண்ணது ரொம்ப ஜாலியா இருந்தது. Thank you always a pleasure. குக் பண்ணது மட்டும் இல்ல நீங்க ஜாலியா பேசிண்டே குக் பண்ணதுனால எனக்கு பண்ணதுவே தெரியல அதாவது நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா உங்க எனர்ஜி நீங்க 200% இருக்கீங்க உங்க எனர்ஜி மேட்ச் பண்றதுக்கு தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பட் absolutely amazing energy absolutely amazing dish as well sweet corn chapati செய்ய மக்காச்சோளத்தை அரைக்கவும் கோதுமை மாவை கிண்ணத்தில் போட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஓமம், அரைத்த மக்காச்சோள விழுதை சேர்த்து கொத்தமல்லி, உப்பு, தண்ணீர் கலந்து நன்றாக பிசையவும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம், அரைத்து வைத்த விழுதை போட்டு கிளறவும். பிறகு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா பொடி, உப்பு, பஜ்ஜி மிளகாயை போடவும். பின் புளி கரைசலை இதில் ஊற்றி கொத்தமல்லி தூவி பரிமாறவும். ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி மாவை பேனில் போட்டு எடுக்கவும். இப்பொழுது சுவையான ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி மற்றும் மிர்ச்சி கா சாலன் ரெடி. இதே மாதிரி சூப்பரா உங்களுக்கு வந்து விஷயம் all the very more success. Thank you for being on. Thank you very much. Thank you. ஜெனரலி நம்ம ஷோல பாத்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய டிஃப்ரெண்டான டிப்ஸ் நான் தினமுமே கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு உங்க கிச்சன்ல எறும்பு தொல்லை ஜாஸ்தியா இருக்கா, இல்ல எந்த விதமான பூச்சி தொல்லை ஜாஸ்தியா இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுல ஜாதிக்கா அது மட்டும் இல்லாம பெருங்காயம் ரெண்டும் சேர்த்து நீங்க அது ஈக்குவல் குவான்டிட்டிஸ்ல அந்த பவுடரை எங்கெல்லாம் உங்களுக்கு பூச்சி ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்க போட்டாலே போதுங்க. அடுத்த வாட்டி உங்களுக்கு எந்த தொல்லையே இருக்காது. ஸோ நம்ம டிப்பை முடிச்சிச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான செக்மெண்ட் டீன் கிச்சன் செக்மெண்ட். ஸோ இந்த டீன் கிச்சன் செக்மெண்ட்ல நம்ம சூப்பரான ஷெஃப் ஸ்ரீ பாலா என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். J.R.TV நேயர் அனைவருக்கும் ஸ்ரீபா லாவின் இனிய வணக்கம். அடுப்பாங்கரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைக்கி டீன்ஸ் கிச்சனில் ஒரு புதுவிதமான ஒரு சமையல், அது என்னன்னாக்கா ஒன் பாட் மீல். என்னோட இன்றைக்கி சமைக்க வந்திருக்கிறது கலைச்செல்வி, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கலைச்செல்வி. வணக்கம். என்ன பண்ணுற? நான் எஸ்ஐடியில் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன். ஓ லவ்லி. ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப கஷ்டமாச்சு. அது கஷ்டம் தான், என்ன பண்ணுறது, தெரியாமல் சேர்த்து விட்டுட்டாங்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் என்ன? பிரியாணி. அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு புலாவ் பண்ணலாம். நம்ம ஒரு ஒன் பாட் மீல் வித் ப்ரான். ஓகே, இப்போ என்ன பண்ணுற போகிறோம்னா அத்தனையும் நம்ம இதில் வந்து வதக்கிடுவோம். ஓகே, வதக்கி அப்படியே வந்து நம்ம ஒரு விசில் கொடுப்போம். இதோட டோட்டல் குக்கிங் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20 minutes தான், அதுக்கு மேலே கிடையாது. ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். மேம், இப்போ ஒன் பாட் மீல் செய்ய போகிறீங்க, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படுது? சீரக சம்பா அரிசி, ஹோல் கரம் மசாலா, தேங்காய் பால், புதினா, கொத்தமல்லி, நம்ம மாங்காய் போட போகிறோம், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் தக்காளி, பீன்ஸ், பச்சை மிளகா, வெங்காயம் அண்ட் கொஞ்சம் பட்டர், அப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், முந்திரி பருப்பு, இறால், பட்டை கிராம்பு தூள், இஞ்சி, முதல்ல எண்ணெய், ஹோல் கரம் மசாலா போடலாம். புலாவில் வந்து ரொம்ப வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து ஓவர் பவரிங்காக இருக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கணும். அதனால் ஒன்று தான் போட போகிறோம். நெக்ஸ்ட் ஆனியன். எப்போவுமே அடுத்தது ஆனியன். ஒரு ஆனியன் தான் போட்டிருக்கோம். இது எவ்வளோ நேரம் நம்ம வதங்க விடணும்? ஓரளவுக்கு வந்து கோல்டன், ஆமாம் கோல்டன் ப்ரௌன் வரணும். நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், டொமேட்டோ போட்டிருக்கோம். ஆமாம், போட்டுட்டேனாக்கா உனக்கு வந்து அந்த தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆகிறது வந்து உனக்கு ஈஸியாக கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். தக்காளி போட்ட அப்புறமா எப்போவுமே வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து உப்பு. ஓ, நான் எப்போவுமே உப்பு கடைசியில் தான் போடுவேன். பட் தக்காளிக்காக கொஞ்சம் வதக்கும் போது இதோட இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாயும் போட்டுட்டோம்னாக்கா அது ரெண்டும் அந்த காரம் வந்து அதில் இறங்கிடும். ஓகே மேம். ஸோ காரத்துக்கு நம்ம வந்து இந்த க்ரீன் சில்லி மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஆமாம், நம்ம இப்போ அடுத்தது எல்லா வெஜிடபிள்ஸும் போட ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து உருளைக்கிழங்கு, நெக்ஸ்ட் வந்து கேரட் போடுறோம், கொஞ்சம் பீன்ஸ். இது வந்து ஒரு 20 minutes மினிமம் ஊறிடணும், போதும். அதுக்கு மேலே போச்சுன்னா மேம் உடஞ்சி போயிடும். ஓ, இந்த ரைஸே வந்து ரொம்ப குட்டி ரைஸ் பார்த்தேன்னா எப்படி இருக்குது பார்த்தியா, அதனால் ரொம்ப ஊறக்கூடாது இது. ஓகே, இது ஒரு 200 grams போட்டுருக்கேன். ஓகே. சோ இதல பார்த்தேனாக்க ஹோல் गरम மசாலாக்கு அப்புறமா ஆனியன் போட்டுருக்கோம். ஆனியனுக்கு அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா வந்து டொமேட்டோ போட்டுருக்கோம். ஆமா. இப்போ இந்த டைம்ல வந்து salt போடுறோம். போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கடைசில திருப்பி கொத்தமல்லி போடுவோம். புதினா புதினா அப்படியே ஹோலா போட போறேன். கொஞ்சம் இஞ்சி நம்ம இப்ப வந்து இதுக்கு உண்டான கோகனட் milk திக்க கோகனட் milk கொஞ்சம் நான் வந்து பிரான் காக வச்சிருக்கேன். ஓகே. மிச்சத்துக்கு வந்து தண்ணி ஊத்துறோம். நம்ம இத க்ளோஸ் பண்ணிட போறோம். எவ்ளோ விசில் மாமா கேப்போம்? இது வந்து 1 தான் கொடுக்க போறோம். ஒரு விசிலே ரெடி. 1 விசில் and ஒரு சிம். கொஞ்சம் 5 minutes ஒரு சிம். பிரானுக்கு வந்து ஆயிலுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ண போறது வந்து பட்டர். கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். முந்திரி பருப்பு போட போறேன். ஓகே மாம். கொஞ்சம் ரிச்சா பண்றதுக்கு தான். ஓ. கொஞ்சம் ஜிஞ்சர் அந்த மாங்கா வந்து பிரானோட சேர்த்து பிரானோட ஆமா அதோட ஃப்ளேவர் அதோட புளிப்பு அதுல இறங்கிறதுக்காக தான். சோ இந்த மாங்கா போட போறேன். அப்புறம் இதுக்கு உண்டான salt and pepper. pepper கொஞ்சம் ஜாஸ்தி போட போறேன். மிளகு வந்து பிரானோட நல்லா போகும். நம்ம இப்போ இந்த பிரான் போடுறோம். ஓவர் குக் பண்ண கூடாது. ஹார்ட் ஆயிடும். ஆமா, ஹார்ட் ஆயிடும். அது எப்படி மேம் நம்ம வெந்திருச்சுன்னு நமக்கு தெரியும். அது வந்து லைட்டா அந்த இந்த தண்ணி எல்லாம் எவாபரேட் ஆயிடும். அந்த சீ மாதிரி அது சுருண்டுட்டு வர ஆரம்பிக்கும். ஓ. அப்ப நம்ம உடனே நிறுத்திடணும். நான் இப்போ இத டெண்டர் ஆக்க போறேன். அதுக்கு கொஞ்சம் கோகனட் milk ஆட் பண்ணுங்க. ஆமா. இதுல நம்ம வாட்டர் ஆட் பண்ண மாட்டோம். ஆமா. அது ஸ்லிம்ல வைக்கணும். ரொம்ப மைல்ட் ஹீட் இருந்தா போதும். அதுக்குள்ள அதுவும் ரிலீஸ் ஆயிடும். அப்ப அது மேல நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது மேல இப்ப வந்து இதுக்கு உண்டான கொத்தமல்லி and புதினா. இப்போ வந்து பிரான் வந்து ஆயிடுச்சு. இங்க இது ரிலீஸ் பண்ணோம். ஆமா. பாத்தியா? சூப்பர் மேம். நம்ம இத போட்டுறோம். அத சேர்த்துறோம். ஆமா. கொஞ்சம் அந்த அந்த கோகனட் மில்க் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ட்ரைனஸ் இல்லாம இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. எஸ், சூப்பர் மேம். சோ திஸ் இஸ் your one pot short timeல ரெடி பண்ணிருக்கோம். எஸ். கொஞ்சம் கார்னிஷிங். சோ மணமணக்கும் ஆவி பறக்கும் ஒன் பாட் மீல். எஸ், ப்ளீஸ் ஹேவ். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. எஸ். வாவ், அமேசிங் மேம். தேங்க் யூ. ரொம்ப நல்லா இருக்கு. பிரான் நல்லா வெந்திருக்கு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ஃப்ளேவர் நல்லா இறங்கி இருக்கு. ரைஸ் சூப்பரா இருக்கு மேம். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். நேயர்களே, இதை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாப்பீங்கங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாளைக்கு வித்தியாசமான இன்னொரு சமையல் நிகழ்ச்சியில உங்களை அடுப்பாங்கரையில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன் பாட் மீல். எண்ணெய், ஏலக்காய், லவங்கம், பட்டை, கிராம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சேர்த்து வதக்கவும். உப்பு, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், ஊற வைத்த சீரக சம்பா அரிசியை போட்டு உப்பு, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, தேங்காய் பால், தண்ணீரை ஊற்றி குக்கரை மூடி விசில் விடவும். கடாயில் வெண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, முந்திரி, மாங்காய், உப்பு, மிளகு, இறாலை போடவும். பின் தேங்காய் பாலை ஊற்றி கொத்தமல்லி குக்கரில் போட்டு கிளறவும். ருசியான ஒன் பாட் மீல் தயார். வெல்கம் பேக் டு தி மோஸ்ட் அமேசிங் ஷோ. நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஷோ அடுப்பாங்கரை. அதே மாதிரி அடுத்ததும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான செக்மெண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட். அண்ட் இதுல நம்ம ஃபேவரட்டான ஷெஃப் சுஜா. இருக்கீங்க? வெல்கம் பேக் டு आवर ஷோ. நீங்க வந்தாலே எல்லாருக்குமே இன்ஃபேக்ட் எல்லா மதர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல என்ன பேக் பண்ணி அனுப்புறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு தலைவலி இல்லையா? நீங்க அத பெர்ஃபெக்ட்டா சால்வ் பண்றீங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷலான ரெசிபி நீங்க சமைக்க போறீங்க? பீச்னாலே என்ன ஞாபகம் வரும்? கடல், தண்ணி, மண், மாங்காய், நம்ம சாப்பாடு ஐட்டம். அந்த சுண்டல் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஏய், அதாவது சுண்டல் அப்படினு எடுத்துக்கிட்டாலே சுஜா, I think it's the most exciting simplest food and ரொம்ப நியூட்ரிஷியஸ் food இல்லையா? இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து பீச்சுக்கு போனா இந்த சுண்டல் கண்டிப்பா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா. ஆனா வீட்ல வந்து நம்ம யாரும் செய்யறது கிடையாது. அது ஏன் தெரியல, நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆக்சுவலி இல்லையா? இன்ஃபேக்ட் அந்த மாங்காய், சுண்டல் எல்லாமே ஐஸ் இதெல்லாம் நம்ம பீச்சோட ஸ்பெஷல் தான் எல்லாமே. சோ அந்த சுண்டல் இன்னைக்கு எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போலாம். சுஜாஜி, கண்டிப்பா நம்ம சூப்பரா சமைச்சு சாப்பிட போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் தேவைப்படும்? பீச் சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த மஞ்சள் சுண்டல் 100 கிராம், துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, நறுக்கிய பச்சை மிளகாய் சிறிதளவு, துருவிய மாங்காய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 2, பெருங்காயத்தூள் சிறிதளவு, எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு. Let's start. So first நீங்க pan on பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்க சுஜாஜி. அதாவது எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னா மட்டும் தான் புரியும். ஸ்விட்ச் ஆன் தி கேஸ். அதுக்கு அப்புறம் அடுத்து எண்ணெய் ஊத்தணும். ஓகே, இப்போ ஆயில் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சுஜாஜி, ஜென்ரலி நிறைய ஃபேமிலிஸ் ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. ஒரு ஃபேமிலிக்கே வந்து ஒரு நாளைக்கே 4 டேபிள் ஸ்பூன் 4 பேர் இருந்தால் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பீச் சுண்டல் அப்படிலாம் பண்ணும்போது ஆயில் எவ்வளோ இருக்கும்? இதுக்கு வந்து தாளிக்கிற அளவுக்கு தான் நமக்கு எண்ணெய் தேவைப்படும். அஃப்கோர்ஸ் நம்ம இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக சமைக்கும் போது, ட்ரெடிஷ்னல் இல்லை எந்த சமைக்கிறதா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பழைய மாதிரி ஒரு ஃபாண்ட்டுக்கு போயிடணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். ஓகே, ஸோ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு. நீங்கள் இப்போ எங்களுக்காக இந்த சூப்பரான கடாய் சூடாகிறதுக்குள்ளே சில்லுன்னு ஒரு பாட்டு நீங்கள் பாடுங்க. இந்த பருப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அடுத்த லைனும் பாடுறீங்களே, ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் லைன். இது ரொம்ப சீட்டிங், அதாவது நீங்க நல்லா பாடுறீங்க அப்படிங்கறீங்களா? ஓகே, இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதுல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு குயிக்கா நீங்க வந்து குக் பண்ணலாம் சார். இந்த சுண்டல் வந்து நம்ம வேக வைக்கிறது மட்டும் தான். நைட் ஊற வச்சிட்டு வேக வச்சிருக்கோம். இது வந்து ஈவினிங் வந்து குழந்தைங்க வந்த உடனே இல்ல ஆபீஸ்ல இருந்து உங்க ஹஸ்பண்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி இந்த டைம்ல வந்து அப்படியே ஒரு டாஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து இதுல வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சுண்டல். ஓகே, அதாவது நீங்க ஸ்பைஸ்க்கு வேற எதுவுமே ஆட் பண்ணாம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிருக்கீங்க. ரைட். அடுத்தது வந்து இதுல வந்து தேங்காய் சேர்க்க போறோம். இந்த தேங்காய் அடுத்தது மாங்காய் சேர்க்க போறோம். இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம் தான், எவ்வளவு வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி போட்டாச்சு, கோகனட் போட்டாச்சு. ரொம்ப ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற ஒரு டிஷ்ஷா ரெடி ஆயிட்டு இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மாங்காய் சேர்க்க போகிறோம். ஓகே, இன்னொரு விஷயம், பீச் சுண்டல் சாப்பிடும்போது நான் வந்து எக்ஸ்ட்ரா மாங்காய் கேட்டு தான் வாங்கி சாப்பிடுவேன். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் இல்லையா அது? ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கிட்ஸுக்கு டிஃபன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்கும்போது ஐ திங்க் இதுதான் பெஸ்ட் இல்லையா? ஸ்பைஸ் ஜாஸ்தி இல்லாமல் கொஞ்சம் பர்ஃபெக்டான ஒரு ஸ்பைஸோட பிளான். இதில் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் எல்லாருக்குமே தெரியும். அந்த சுண்டலில் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து இது டெய்லியுமே ஒரு சுண்டல் எடுத்துக்கணும்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து இது ஒரு 2 நாளைக்கு வீட்டில் செய்யலாம், ரொம்ப ஈஸி. பீச் சுண்டல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி பிளேட்டிங்னு பார்க்கலாம். பீச்சுக்கு போய் அப்படியே சாப்பிட்ற அந்த எஃபெக்ட் கொடுக்கணும்னா நம்ம இந்த பேப்பரில் மடிச்சு அப்படியே உட்காந்து சாப்பிட, அதாவது கம்ப்ளீட் பீச் எஃபெக்டோட நீங்கள் இன்னைக்கு எனக்கு சுட சுட சுண்டல் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் பீச் என்ன கேட்போம், கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா வைங்க. மாங்காய் எக்ஸ்ட்ரா ப்ளீஸ், அண்ட் தேங்காய் ஆல்சோ. ஓகே, இன்னுமே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. Thank you so much. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் நீங்க வந்து போன வாட்டி சொன்னீங்க இல்லையா, நான் வரும்போது எக்ஸைட்டிங்கான ஒரு டிஷ்ஷோட வர போறேன் அப்படின்னு. ஐ திங்க் இதை விட எக்ஸைட்டிங் கண்டிப்பா இருக்காது. அதுவும் இந்த மாதிரி இங்க பாருங்க, பீச் எஃபெக்ட்லயே உங்களுக்கு நல்ல பேப்பர் கோன்லயே எனக்காக இந்த மாதிரி அழகான சுண்டல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா கண்டிப்பா என்னாச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃபி எடுக்கணும்ல. ஓ கரெக்ட் இல்லையா, நம்ம என்னைக்குமே சர்வ் பண்ண டிஷ் செல்ஃபி எடுத்ததுக்கு அப்புறம் தான் டேஸ்ட் பண்ணுவோம். நம்ம இந்த சூப்பர்பான சுண்டலை டெஃபினெட்லி டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். Suja ji, I'm not going to talk. Okay, okay, finish it off first. Absolutely. Beet sundal is amazing. Chance illa kandipa unga veetliyo unga pasangalukku indha mari supervana beet sundal panni kodunga. Ena avanga snacks box evlokku evlo interesting aakringlo avlokku avlo healthy ana saapadu unga pasanga saapda poranga illaya. J.R.TV நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நியூட்ரிஷன் டைரி செக்மெண்ட்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் தெரியுமா? லேடீஸ்க்கு ரொம்ப காமனா வரக்கூடிய ஒரு problem என்னன்னா polycystic ovarian disease. PCOD or PCOS அப்படினு சொல்வாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்ல இது வந்து நீர்க்கட்டி அப்படினு சொல்வாங்க. சோ இப்போ பீரியட்ஸ் வரல அப்படி தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஆரம்பிக்கும். சில பேருக்கு பீரியட்ஸ் வராது. சில பேருக்கு பீரியட்ஸ் வரும் ஆனா weight குறையாது. இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் பிசிஓடி இருக்கிற விஷயமே தெரியும். ஸோ ஒரு கைனகாலஜிஸ்ட் தான் முக்காசி இந்த மாதிரியான டயக்னோசிஸ் கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ டயட் வைஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா மெயின் வந்து ஸ்லீப். டைமுக்கு தூங்கலைனாலே ப்ராப்ளம்ஸ் நிறைய ஆரம்பிக்கும். ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் அங்கே தான் மெயினாக வந்து ஆரம்பிக்கிறது. ஸோ 10 மணிக்கு தூங்கி காலையில் 5:30 6 மணிக்கு எழுந்திங்கன்னா அந்த பேட்டர்னே வந்து உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் நார்மலாக கொண்டு வரதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் வந்து ஆக்டிவிட்டி. ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாக அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியே இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறதே வந்து நிறைய டிசீசஸை வந்து ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிடும். இந்த பிசிஓஎஸ்க்கும் இதே ஒரு பிரச்சனை தான். ஸோ த்ரூ அவுட் த டே எப்போல்லாம் ஒரு ஃபோன் கால் வருதோ நீங்கள் எழுந்து நடங்க, அப்புறம் லிஃப்ட் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் கூட நீங்கள் வந்து துணி காய போடுறதுக்கு மொட்டை மாடி ஏறி இறங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். டயட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரி ஐட்டம்ஸ் நிறைய சர்க்கரை, அதாவது சர்க்கரை மட்டும் இல்லாமல் ஹனி, ஜாகரி, தேன், வெல்லம், இதில் எல்லாமே இனிப்பு இருக்குது. ஸோ இதோட மெயின் குவான்டிட்டி இதை வந்து ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிசிஓஸ்க்கு எதுவுமே சூட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு குறைக்க வேண்டிய ஐட்டம் ஸ்வீட்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து மைதா பொருட்கள். மைதாவில் செஞ்ச எந்த ஐட்டமும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. கம்ப்ளீட்டாக அந்த பிஸ்கெட்டு, ரஸ்க்கு, குக்கீஸ், அப்புறம் பஃப், சமோசா, இந்த மாதிரியான ஐட்டம், அப்புறம் நான், குல்ச்சா, ருமாலி ரோட்டி, இதெல்லாம் ரொம்ப ஃபேவரட் ஐட்டம்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. ஆனால் பிசிஓடி இருந்தால் இதை சாப்பிடக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து பால் பொருட்கள். யூஸ்வலாக பிசிஓஎஸ்க்கு வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓஎஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் அதை விட்டு வெளியில் வரலாம். சரியா? அடுத்த விஷயம் கீரை. கீரையில் வந்து கால்சியம், அயன் சத்தெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது ரெகுலராக டயட்டில் கொண்டு வந்தால் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீரை கிடைக்கலன்னா புதினா, கொத்தமல்லி சட்னி இல்லை துவையல், இந்த மாதிரியான ஐட்டம் நீங்கள் ரெகுலராக டயட்டில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இந்த விஷயத்துக்கு, அதாவது பிசிஓஎஸ்க்கு, இதுவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சில வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அது எதெல்லாம் தெரியுமா? கேரட். ஷாக்கிங்காக இருக்கா? ஏன்னா ரெகுலராக நீங்கள் சாப்பிட்ற ஒரு ஐட்டம் நினைக்கிறேன். கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அதுக்கப்புறம் ஆல்வலிக்கிழங்கு, இந்த மாதிரியான ஐட்டம், அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய், அப்புறம் ஸ்வீட் கார்ன், இதெல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டம் தானே. இதை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணோம். ஏன்னா இதில் மாவுச்சத்து நிறைய இருக்குது. பிசிஓஸ்க்கு இது ஒத்தே வராது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து கேர்ஃபுல்லாக இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பீர்க்கங்காய், பொடலங்காய், சவு சவு, கோவக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, அவரைக்காய், பீன்ஸ், கேபேஜ், குடமிளகா, இந்த மாதிரியான நார்ச்சத்து இருக்கிற ஐட்டம்ஸ் நிறையவே சாப்பிடலாம். அதே மாதிரி நான்வெஜ், இப்போ வெளியிலேருந்து இப்போ தந்தூரி சிக்கன்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க, அந்த ரெட் கலர் அதெல்லாம் இருக்கும். கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ நைட் வந்து 10 மணிக்கு தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 7:30க்குள்ளே டின்னரை சாப்பிட்டா பெட்டர். ஸோ ஒரு 3 hours, 2.5 to 3 hours கேப் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவும் பெனிஃபிஷியல். 10 மணிக்கு தூங்கி கரெக்டாக 5:30 6 மணிக்கு எழுந்திக்கலாம். அப்புறம் எந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ஐட்டம்ஸோ இல்லை டப்பாவில் வரது ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி வீட்டில் நீங்கள் ரெகுலர் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சாப்பிட்டாலே உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ டு சமிட் அப், சுகரி ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணுங்கள். நிறைய ஹை ஃபைபர் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ரைஸோட குவான்டிட்டி இல்லை சப்பாத்தியோட குவான்டிட்டி கம்மி பண்ணி நிறைய காய்கறி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா பொருட்கள் கம்ப்ளீட்டாக வேண்டாம். மில்க் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் பெனிஃபிஷியல். ஆனால் மில்கை கட் பண்ணுறதுனால கால்சியம் சத்துக்காக நீங்கள் கீரை, புதினா, கொத்தமல்லி சட்னி, அந்த மாதிரி லீஃபி ஐட்டம்ஸை நிறையவே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிசிஓஎஸ்க்கு உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? குழந்தைங்க வந்து சம்டைம்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்லேருந்து வரும்போது ரொம்ப டயர்டாக வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான டயட்டை கொடுக்கணும் so that they are energetic throughout the day. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான டயட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்த செக்மெண்ட்டில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஷைனி. நம்ம ஷோல எத்தனை டிஃபரெண்டான செக்மெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? அடுத்ததும் பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் தான் VIP Kitchen. வெல்கம் டு அடுப்பங்கரை. இப்போ நீங்க பார்க்க போறது VIP Kitchen. இன்னைக்கு VIP Kitchenல நான் உங்களுக்கு சொல்லி தர போறது நம் நாட்டு ஆரோக்கிய சமையல், அதாவது வெந்தயம் சேர்த்த ஆரோக்கிய சமையல். இதுல முதல்ல நான் உங்களுக்கு செய்யறது முக்கலர் புலாவ். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ சொல்கிறேன். சிகப்பரிசி 1 கப், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் விரும்பும் அளவு, வெண்ணெய் நம் விருப்பத்திற்கேற்ப, 1 அல்லது 2 கேரட் துருவியது, ஆரஞ்சு ஜூஸ் 1 கப், வறுத்த முந்திரி பருப்பு அலங்கரிப்பதற்கு, பட்டை 1 சிறு துண்டு, சோம்பு 1/2 டீஸ்பூன். முதல்ல புலாவ் அப்படின்ன உடனே எல்லாருமே வந்து நான் பாஸ்மதி அரிசி உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. இது 3 வண்ணத்துக்கும் நம் நாட்டு பாரம்பரிய வகையை சேர்ந்த அரிசியை நான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து முதல்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறது காட்டு யானம் அப்படிங்கிற ஒரு அரிசிங்க. இது வந்து சிகப்பரிசி. இந்த சிகப்பரிசியோட வெந்தயம் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இதை வந்து கிட்டத்தட்ட வந்து முதல் நாள் இரவே ஊற வைக்கணுங்க. ஊற வச்சுட்டாக்க அடுத்த நாள் வந்து 1க்கு 5 மடங்கு தண்ணீர். இதை எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு இதை சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதோட கேரட் துருவல். இது எல்லாருக்கும் தெரியும், கேரட் வந்து வைட்டமின் ஏ மிகுந்தது, கண் பார்வைக்கு மிக மிக நல்லது. இப்போ நான் சொன்னபடி இதே அரிசி தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும்னு இல்லைங்க, ஆனால் இந்த அரிசிலையும் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதோட ஆரஞ்சு சாறு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். முதல்ல நம்ம சாதம் வேக வச்சுருக்கிறதுனால அதிகமாக தேவைப்படாது. இந்த கேரட்டு இந்த ஆரஞ்சு ஜூஸுக்கு தகுந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வேக வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்க போகிறோம். நம் நாட்டு பாரம்பரிய அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான மனம் உண்டு. கிட்டத்தட்ட 10,000 வகைக்கு மேலே நம்ம நாட்டில் இருந்தது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேங்க. இது பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப உதிர் உதிராக இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும். நல்ல ஒரு வாசனை வருது. இந்த கேரட்டினுடைய ஸ்மெல், ஆரஞ்சினுடைய ஸ்மெல்லோட அந்த அரிசிக்கு இருக்கிற ஒரு தனி மனம், இது எல்லாமே சேர்த்து இது வந்து கூடுதல் சுவையை கொடுக்கும். வெண்ணையும் சேர்த்துருக்கேன். இந்த ஒரு சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க. இன்னும் 2 நிறத்தில் நான் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பச்சை நிறத்தில், ஒன்று வெண்மை நிறத்தில். அதில் என்ன போட போகிறேன்னு சொல்லிட்டு கவனமாக பாருங்கள். ஜாஸ்மின் ரைஸ் 1 கப் அளவு, வெந்தயம் 1/2 தேக்கரண்டி, 2 பச்சை மிளகாய் வட்ட வடிவில் அரிந்தது, முளைத்த வெந்தயம் விரும்பும் அளவு, எண்ணெய் தேவையான அளவு, வெண்ணெய் தேவையான அளவு, தேங்காய்பால் விரும்பும் அளவு, முந்திரி பொடி செய்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு, தேங்காய் துருவல் சிறிதளவு, கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். நம்ம சீரகம் வேணாலும் தாளிக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், இந்த ரைஸு பழுப்பாக இருக்கும். இது எந்த விதமாக பாலிஷ் பண்ணலை, அதனால் நம்மளுக்கு சத்துக்கள் வந்து அழியாது. இதையும் நம்ம வந்து 3-4 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சிடணும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். விரும்புகிற அளவுக்கு பச்சை மிளகாய் இந்த மாதிரி வட்ட வடிவில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதோடு நான் சேர்க்க போகிறது முளைத்த வெந்தயம். இதில் இரும்பு சத்து மட்டும் இல்லைங்க, பி காம்ப்ளெக்ஸ்லேருந்து விட்டமின் சியிலேருந்து பலவிதமான சத்துக்கள் நிறைஞ்சது. இப்போ லேசாக வதக்கினாலே போதுமானது. நான் சேர்க்க போகிறது தேங்காய் பால். தேங்காய் பாலில் வேக வச்சுருந்தாலும் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். முந்திரி பொடித்தது இல்லைன்னா நீங்கள் பாதாம் பொடித்தது வேணாலும் சேர்த்துக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி நம்ம ரிச்சாக ஒரு புலவு பண்ணுறப்போ பல விதமாகவும் நம்ம வெந்தயம் சேர்க்க மாட்டோம் இல்லையா? ஆனால் வந்து இதில் வந்து இந்த மாதிரி பாதாம் எல்லாம் சேர்க்குறப்போ இல்லைன்னா முந்திரி சேர்க்குறப்போ உங்களுக்கு கூடுதல் சுவையும் தரும், கசப்பும் தெரியாது. இதோட தேங்காய் துருவல். இப்போ இதில் வெந்தயம், தேங்காய் துருவல், தேங்காய்பால், முந்திரி, பாதாம் பொடிச்சது எல்லாமே சேர்த்துட்டேன். தகுந்த அளவு இந்த சாதமும் போட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா முதலே வேக வச்சதுனால கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். இதோட உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக வெண்ணெய் சேர்த்தங்க. அந்த வெண்ணெய் சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை தரும். இப்போ இது தயாராகிடுச்சு. 3 விதமான சாதமும் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நான் சொன்னபடி ஊற வச்சுட்டு ஒவ்வொன்றிலையும் அளவு மட்டும் கரெக்டாக வச்சுட்டு 3 கண்டெய்னரில் வச்சிடலாம். 2 கலர் சாதம் பார்த்துட்டிங்க. முதல்ல ஆரஞ்சு, அதுக்கு அடுத்ததான் வெண்மை. இப்போ பச்சை நிறத்துக்கு க்ரீன் ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாங்க. க்ரீன் ரைஸுக்கு நான் சேர்த்துருக்கிறது முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும். முருங்கைக்காய் சேர்த்து இந்த க்ரீன் ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ சொல்கிறேன். புழுங்கல் அரிசி 1 கப், முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு, முருங்கைக்காய் 2, பச்சை மிளகாய் 2, சோம்பு விரும்பும் அளவு, வெண்ணெய் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த புழுங்கல் அரிசியை வந்து நம்ம வேக வச்சுக்கணும். எப்போதும் போல் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை ஊற வச்சுட்டு 1க்கு 3.5 மடங்கு இல்லைன்னா 3.25 மடங்கு தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் விட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சது நல்லா சாஃப்டாக இருக்கணும். முருங்கைக்கீரையும் நல்லா கழுவிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சின்ன மிக்சியில் கொஞ்சம் விட்டு இயக்குனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க போகிறோம், தண்ணி சேர்க்க வேண்டாம். முருங்கைக்காய் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முருங்கைக்காய். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதனுடைய பலன்களை பற்றி. நம்ம நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்களில் வந்து வீட்லேயே முளைச்சிருக்கோம். இந்த முருங்கைக்காயை வந்து நான் வேக வைக்கலைங்க. பச்சையாக முருங்கைக்காயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது இருக்கு இல்லையா, இதை ஒரு ஸ்பூன் வச்சு வழித்து எடுத்திங்கன்னா அந்த முருங்கையினுடைய சதப்பற்று வந்துடும். அந்த சதப்பற்றை மிக்சியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிர் உதிராக வரும். இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த வானலியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி அரிசியை நம்ம தேர்ந்தெடுக்கிறப்போ அதிகப்படியான எண்ணெயோ வெண்ணெயோ பிடிக்காதுங்க. அதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல பார்த்திங்கன்னா முதல்ல நான் சேர்க்க போகிறது கொஞ்சமாக சோம்பு. நீங்கள் விருப்பப்பட்டால் சீரகமும் தாளிக்கலாம். புலவு அப்படிங்கிறதுனால நான் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். இந்த சோம்புக்குன்னு ஒரு தனி மனம் உண்டு. இதில் வந்து நான் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கலை. முருங்கைக்காயை வந்து சேர்த்துறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னாக்க இதில் ஈரத்தன்மை அதிகம் கிடையாது. அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இங்கே எல்லாருக்கும் ஒன்று தெரியணும்னு நினைக்கிறேன். புரதச்சத்து நம்ம உடம்புல உறிஞ்சப்படுவதற்கு பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைங்க. நிறைய பேர் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டா பிரயோஜனம் கிடையாதுங்க. பி காம்ப்ளெக்ஸும் சேர்ந்து இருந்தால் தான் அது அப்சார்ப் ஆகும். இப்போ இதோட இந்த கீரை அரைச்ச விதை சேர்த்துக்கிறேன். இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன். இப்போ இதோட ரொம்ப குறைவாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட சாதம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா உதிர்த்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விடலாம். கொஞ்சம் கவனமாக கலந்து விடுங்க. அந்த பச்சை நிறம் அந்த சாதத்தோடு சேரணும். இந்த சாதம் தயாராகிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சுவையாக இருக்கும். இந்த சூட்டிலேயே அந்த வெண்ணெய் உருகிடும். இப்போ இந்த சாதம் தயாராகிடுச்சு. இதுக்கப்புறமா இது நம்ம வந்து லேயராக எப்படி பரிமாறுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிரீன் கலர் ரைஸ் தயார். இதில் ஃபுல்லாக எண்ணெய் பூசிடுங்க. அதற்கு பிறகு முதல்ல இந்த ரைஸ் அடுத்ததா செகண்ட் லேயர் ஒயிட்டு. இப்போ முதல்து எந்த கணத்துக்கு வச்சிங்களோ அந்த கணத்துக்கே இதுவும் வச்சுக்கோங்க. அடுத்ததா பச்சை நிறம். தலைகீழ திருப்பிட்டு இப்படி கவனமாக எடுக்கணும். 3 வண்ணமும் இப்படி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பன்னீர் துருவல், முருங்கைக்கீரையை வந்து நல்லா கரகரப்பாக பொரித்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு, ஆரஞ்சு சுளை. இப்போ நம்ம கீழ் பாகத்தில் க்ரீன் இருக்கிறப்போ சுற்றிலும் ஆரஞ்சு சுளையை வைக்கலாம். இப்போ இது ஆரஞ்சு லேயர் வச்சுட்டோமா. இப்போ வெண்மை நிறத்துக்கு என்ன பண்ணலாம், இந்த பன்னீரை வந்து நம்ம உருட்டிக்கலாம். இப்போ மத்தியில் வந்து ஒன்றே ஒன்று இப்படி வச்சுக்கிறேன். முந்திரி பருப்பு, மூன்று சுவையுள்ள மூவர்ண புலாவ் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க இல்லையா. எங்களை வீட்டில் ட்ரை பண்ணிவிடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னபடி சின்ன சின்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்த சமையல் உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இந்த விஐபி கிச்சனில் உங்களுக்காக நான் புதிய புதிய உணவுகளை வித்தியாசமான சுவையோட வெந்தயம் சேர்த்து ஆரோக்கியமானதாக தர இருக்கிறேன். அதுவரை அடுத்த வாரம் இதே விஐபி கிச்சனில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம். டெஃபினெட்லி எங்களோட சேர்ந்து நீங்களும் எங்கள் ஷோவை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் தி ஃபன் டசன்ட் எண்ட் ஹியர். நாளைக்கு திரும்ப கண்டினியூ ஆக போகுது. நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. நாளைக்கும் அடுப்பங்கரை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை. இப்போதைக்கு திஸ் இஸ் மீ ஷீதல் சேயிங் பை பை. ஐ வில் see you again tomorrow. டரா. ரொம்ப ஸ்பெஷலாக எங்களுக்காக என்ன சமைக்க போகிறீங்க? வெஜ் கெபாப் பரோட்டா, காரைக்குடி கத்திரிக்காய் தொக்கு.